ஹாய் வசனகம் கணக்கும் இனிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாருங்க இது வந்து ஒரு நாற்கரம். நான்கு கரங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, நான்கு பக்கங்கள் ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நான்கு பக்கங்கள் கொண்டது இது நாற்கரம். இதை நம்ம இந்த குவாடிலேட்டரல்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்போ இதனுடைய ஏரியா ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்க பரப்பு கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு முக்கோணத்தினுடைய ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை கொடுத்துட்டு அந்த ஃபார்முலா வச்சு எந்த சேஃப்க்கும் நீங்கள் ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடியா? இப்போ என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா, நைன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ சாப்டர் ஃபோர் மென்சுரேஷன் அளவியல் எக்ஸசைஸ் 4.1 90 பேஜ் நம்பர் பயிற்சி 4.1 தமிழ் மீடியம் புக்ல 94 பேஜ் நம்பர், ஓகேவா. இதில் இருக்கக்கூடிய சம் இப்போ வந்து 4.3 அப்ளிகேஷன் ஆஃப் ஹெரான்ஸ் ஃபார்முலா இன் ஃபைண்டிங் ஏரியாஸ் ஆஃப் குவாடிரேட்டரல். தமிழில் 4.3 நாற்கரங்களின் பரப்புகளை காண்பதில் ஹெரான்ஸ் சூத்திரத்தின் பயன்பாடு, ஓகேவா. எக்ஸாம்பிள் 4.4 95 பக்கத்தில் இருக்குங்க, தமிழ் மீடியத்தில் 91 பக்கத்தில் இருக்குது. சம் பாருங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி குவாடிலேட்ரல், அதாவது இதனுடைய ஏரியா கேட்குறாங்க. அது வந்து ஏபிசிடி, நம்ம நேம் கொடுத்துக்கலாம் ஏபிசிடி அப்படின்னு. ஹூ சைட்ஸ் ஆர் ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர், சிடி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஏடி ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. அவ்வளோதான் அங்கே சம் முடிஞ்சது. என்ன சொல்லிக்கிறாங்க, குவாடிலேட்டர் கொடுத்துட்டாங்க, நாலு பக்க அளவுகளையும் கொடுத்துட்டாங்க, அதில் ஒரு கோணம் 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா. தமிழில் பாருங்கள், ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிசி 15 சென்டிமீட்டர், சிடி 12 சென்டிமீட்டர், இடி 25 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாகவும் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி ஐ கோடமாகவும் உடைய நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பை காண்க, ஓகேவா. பாருங்க படம் அவங்களே கொடுத்துருந்தாங்க, எப்படி நாலு பக்கம் ஏபிசிடி கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஒரு பக்கம் 8 இன்னொரு பக்கம் 15 ஒரு சாரி இன்னொரு பக்கம் 12 இன்னொரு பக்கம் 25 கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த குவாடிலேட்டர்ல நாம முக்கோணமா எடுத்து அந்த முக்கோணத்தினுடைய சூத்திரத்தை பயன்படுத்தி பரப்பு கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னு பாருங்க, பாருங்க ஒரு நாற்கரத்தை முக்கோணமா பண்ண முடியுமா? முடியும். எப்படி? இந்த நாற்கரம், இதை நாம என்ன பண்றோம், மூலை விட்டங்கள் டயகனல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஆரம்பிச்சு ஸ்ட்ரைட்டா அதனுடைய ஆப்போசிட் சைடு வெர்டிசஸ் நோக்கி நம்ம போயிட்டு கட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இது வேணும் பாருங்க, ரெண்டு முக்கோணங்கள் கிடைச்சிடும் இல்லையா. இப்போ நமக்கு முக்கோணத்தினுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கலாம், இதுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கலாம், ரெண்டையும் கூட்டிடலாம், ஓகேவா. ரெண்டையும் கூட்டிட்டோம்னா அவங்க கொடுத்த குவாடிலேட்டர்னுடைய பரப்பு கிடைச்சிடும், புரிஞ்சுதுங்களா. இதுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிக்கிறோம், இதுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிக்கிறோம், ரெண்டோட ஏரியாவை ஆட் பண்ண என்னங்க கிடைக்கும், அந்த குவாடிலேட்டரல் பார்த்தீங்களா, நாற்கரத்தினுடைய பரப்பு கிடைச்சிடும். அவ்வளோதான், ஈஸியாக புரியுதுங்களா. என்ன பண்ணுவீங்க, இங்கே ஒரு லைன் போடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க செம்ம. இங்கே என்ன பண்ணலாம், ஒரு லைன், ஓகேவா. லைன் போட்டுட்டு இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்துக்கு ஏபிசி இதுக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி இதுக்கான ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம், அடுத்து இதை கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்றோம், ஓகேவா. வாங்க பார்க்கலாம், இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், மூணு பக்கத்தினுடைய அளவு வேணும் இல்லையா கண்ணு. ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும், மூணு பக்க அளவு வேணும், அப்பதான் ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது, எஸ் இன்டி எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, மூணுமே இருக்கணும். அப்ப ஏபிசி மூணுமே இருந்தா எஸ் அவங்க சொன்ன ஃபார்முலா படி மூணையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணி எஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் மூணு அளவு வேணும். இப்ப இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த அளவு 8 இருக்குது, இது 15 இருக்குது, பட் இது கொடுக்கல. இது கண்டுபிடிக்கிறதுக்கு நாம பித்தாகரஸ் தியரம் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மெயினாக அதில் வந்து செங்கோணம் ஒரு கோணமாச்சு இருக்கணும், ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கணும் இல்லையா. அப்போ அவங்க பாருங்கள், அவங்களே வந்து சம்மில் பி வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த முக்கோணத்தை யூஸ் பண்ணி அந்த பித்தாகரஸ் தியரத்தில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு இந்த
பக்கத்தினுடைய அளவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பாருங்க, யூசிங் பித்தாகரஸ் தியரம், ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது ஹைபாட்டினஸ் ஸ்கொயர்ட் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ரெண்டு சைடையும் ஸ்கொயர்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் தீரத்தினுடைய லைன்ஸ் இல்லையா. அதை சரியா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இல்லையா. இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா? என்ன சொல்லிக்கிறாங்க? இஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். ஓகேவா? அது ரெண்டையும் வந்து ஸ்கொயர்டு பண்ணணும், ஆட் பண்ணணும். இதையும் இதையும் ஸ்கொயர்டு பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்படி பண்ணால் இதனுடைய ஸ்கொயர்டு கிடைக்கும். ஓகேவா? இதான ஹைபாட்டனஸ் 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்பல் இருக்கக்கூடிய லைன் தான் வந்து கர்ணம். ஓகேவா? இப்ப ஸ்கொயர் பண்ணலாமா? 8 ஸ்கொயர்ட் + 15 ஸ்கொயர்ட். 8 ஸ்கொயர்ட் என்ன? 64. 15 ஸ்கொயர்ட் என்ன? 225. ரெண்டையும் கூட்டி சொல்லுங்க என்ன? ரெண்டையும் கூட்டம்னா 289. ஓகேவா? அப்போ ஏசி, இது ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 289. அப்போ ஏசி ஈக்குவல் டு 17 × 17 பிரிச்சுக்கலாமா? அப்போ 17 சென்டிமீட்டர். எதனால சென்டிமீட்டர் போட்டோம்னா, இங்கே எல்லாமே எடுத்துக்கிட்டது அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சென்டிமீட்டர் தான். அப்போ அதை கூட்டி எடுக்கும்போது அதுவும் சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு பாருங்க. ஏசி கிடைச்சிச்சு. எது ஏசி? இதுதான் ஏசி. அது எவ்வளவு? 17 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ மூணு அளவும் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் டூ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசியின் பரப்பை காண்போம் யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா. யூஸ் பண்ணுங்க, ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ இன்டு எஸ் மைனஸ் பி இன்டு எஸ் மைனஸ் சி, அவ்வளோதான். அப்புறம் எஸ் கண்டுபிடிக்கிறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ. ஓகேவா? நவ் பாருங்க, ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக ஏ என்ன, இந்த ட்ரையாங்கிள் இதை மட்டும் எடுத்துக்கங்க. இது வேணாம், இது மட்டும் பாருங்க. ஏ 8 × 15 × 17, மூணு அளவுகளையும் எடுத்துக்கிட்டோம். எஸ் ஈக்குவல் டு என்ன? மூணையும் கூட்டி ரெண்டால் டேட் பண்ணும். மூணையும் கூட்டினா எவ்வளவு? 40. 40 ரெண்டால் டேட் பண்ண 20. ஓகேவா? அப்ப எஸ்ஸும் கிடைச்சிருச்சு, ஏபிசி மூணும் கிடைச்சிருச்சு. ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. 20 × 20 − 8 எஸ் இன்ட்டு எஸ் மைன் எஸ் மைனஸ் ஏ. ஓகேவா? எஸ்னா என்ன? 20. 8 வந்து ஏ. அடுத்து வந்து எஸ் மைனஸ் பி, 20 − 15 20 − 17. ஓகேவா? இது ரெண்டையும் இந்த மூணையும் மைனஸ் பண்ணி போடுவாங்களா? இந்த 20 அப்படியே போட்டுக்கங்க. இதில் 8 போயிடுச்சுன்னா 12, 20 × 15 போனால் 5, 20 × 17 போயிட்டா 3, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுவீங்க? ரூட் எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்? இப்படி பிரித்து எழுதிக்கலாம். இதை டபுள் டபுள் நம்பராக பண்ணிட்டோம்னா ரூட் எடுக்கிறது ஈஸியாக போயிடும். அதுக்காக இப்போ 20 4 × 20 பண்ணிக்கலாம். பட் இப்போ 12 வந்து 4 × 3 பண்ணிக்கலாம், 5 அப்படியே பண்ணிக்கலாம், 3 அப்படியே போட்டுக்கலாம். அதை பிரிக்க முடியாது இல்லையா? அப்போ அது ரெண்டு ப்ரைம் நம்பர். இப்போ என்ன பண்ணலாம் பண்ணுங்கள்? இங்கே 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ ரெண்டு எடுத்து ஒரு இடத்துல எழுதிக்கிங்க. இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, ரெண்டு எழுதிக்கிங்க, 3 3. ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாக போச்சுங்களா? எல்லாம் 2 2 இருக்குதுங்களா? ஓகே, ரூட் எடுக்கலாமா? ரூட் எடுத்து என்னவாகும்? ஒரு நம்பர் போயிடும், ரூட்டும் போயிடும். அப்போ 5 × 4 × 3 எப்படி? ஏ ஸ்கொயர் அதை ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ ரூட் ஆஃப். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஏ. ஓகேவா? இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ரூட் எடுக்கணும்னா ஒரு ரூட்டும் போயிடும், ஒரு ஏவும் போயிடும். அந்த ஆன்சரில் ஒரு நம்பர் மட்டும் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே ஒரு 5 போயிடும், ரூட்டும் போயிடும். இந்த ரூட் வந்து காமனாக எல்லா நம்பருக்கும் தானே. அப்போ இந்த 4 இந்த ஒரு 4 போயிடும், இந்த ரூட்டும் போயிடும். 3 இந்த 3 போயிடும், ரூட்டும் போயிடும். ஓகேவா? அப்போ 5 × 4 × 3 ஏதாவது ஆட் பண்ணால் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எதுக்காக? பரப்பு. பரப்பு கண்டுபிடிக்கிறதா சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம கண்டுபிடிச்சது எதனுடைய பரப்பு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளினுடைய பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப இது இதோடைய பரப்பு கண்டுபிடிக்கலாம் இப்போ. அப்ப ரெண்டை கூட்டினோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செகண்ட் பாருங்க, அதை கண்டுபிடிக்கலாம். டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏசிடி. அந்த சைடு இருந்துச்சு இல்லையா? பாருங்க, அது இங்க வரைஞ்சிருக்கிறேன் பாருங்க. இந்த சைடு மேல் பக்கமா இருந்தது ஏசிடி. இதனுடையதை கண்டுபிடிக்க போறப்பா. ஓகேவா? பாருங்க, ஏசிடி இந்த டயக்ராம் மேல இருந்தா அந்த முக்கோணம் மேல் பக்கம் இருந்துச்சு இல்லையா? அது இப்ப வந்து அதை நம்ம
இந்த மூணு அளவையும் இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதனுடைய பரப்பும் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அது 17 அதில் கண்டுபிடிச்சது இருக்குது இல்லையா, அந்த நடுவில் போன லைன் இதுதான் பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர். பாருங்க, டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏசிடி, ஏ முக்கோணம் ஏசிடியின் பரப்பை காண்போம் யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஹெரான்ஸ் ஃபார்முலாவுக்கு தேவையானது என்னென்ன, ஏபிசி மூணு, அதுக்கப்புறம் எஸ் வேணும். எஸ் கண்டுபிடிக்கிற என்ன பண்ணும், மூணையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணணும். மூணையும் கூட்டினா என்ன வருது, 17 + 12 + 25 ஈக்குவல் டு 54/2. 54/2 27 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இப்போ என்னெல்லாம் இருக்குது நமக்கு, ஏபிசி இருக்குது, எஸ் இருக்குது, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி தானே. அப்போ 27 × 27 - 17, 27 - 12, 27 - 25 என்ன கிடைக்கும், அந்த 27 அப்படியே இருக்குது. 27 - 17 போயிடுச்சுன்னா 10. அடுத்து பாருங்க, 27 - 12 போயிட்டா 15, இங்கே 2 இல்லையா, 27 - 25 2. இப்போ என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதுக்காக நம்ம 27 3 × 3 × 3, 3 × 3 = 9, 9 × 3 = 27, எல்லாமே 3 பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து 10 வந்து 2 × 5, புரிஞ்சுதுங்களா. பாருங்க, இந்த 27 3 × 3 × 3 பண்ணியாச்சு, இந்த 10 2 × 5 பண்ணியாச்சு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த 15 நம்ம 3 × 5 பிரிச்சுக்கலாம், இந்த 2 வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா, நீங்க என்ன பண்ணீங்க, 27 எப்படி பிரிச்சிட்டீங்க, 10 எப்படி, 15 எப்படி, 2 அப்படியே போட்டாச்சு. இப்ப பாருங்க என்னெல்லாம் நமக்கு மேட்சா இருக்குது, இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. ஓகேவா, அப்ப 5 × 5 இங்க பாருங்க, இந்த 2 3 மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க 2 3, அடுத்து இந்த 3 இங்க ஒரு 3 இருக்குல்ல, ரெண்டு சேர்த்து இங்க. ஓகேவா, அடுத்து இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. இப்ப இங்க வருங்க 2 × 2, எல்லா நம்பர் எடுத்தாச்சுங்களா. ஓகே, இப்ப எல்லாமே டபுள் டபுள் ஆயிடுச்சு, அதாவது இங்க வந்து இன்ட்டு வரும். ஓகேவா, இப்ப என்ன பண்ணுவீங்க, ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரும் போயிடும், ஒரு ரூட்டும் போயிடும். ஓகேவா, அப்ப 2 5 ல் 1 5 ரூட் போயிடுச்சு, 2 3 ல் 1 3 ரூட் போயிடுச்சு, அதே மாதிரி இந்த 2 3 ல் 1 3 அதுக்கு ரூட் போயிடுச்சு, 2 2 ல் 1 2 அதுக்கு ரூட் போயிடுச்சு. இது எல்லாம் இன்ட் பண்ணி சொல்லுங்க, 90 சென்டிமீட்டர். ஓகேவா, இது வந்து ரெண்டாவது முக்கோணத்தினுடைய பரப்பளவு. இப்ப என்ன பண்ணணும், ரெண்டையும் கூட்டணும், அப்போதான் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் கிடைக்கும், அதாவது ஏபிசிடி டோட்டலாக கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி பிளஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏசிடி, ரெண்டையும் கூட்டிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரு. எப்படி நம்ம பாருங்க, ரெண்டு படம் எடுத்தோம் இல்லையா, ரெண்டையும் கட் பண்ணி தானே சேர்ந்தது இந்த குவாட்ரிலேட்டரல், பாருங்க இப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம ரெண்டா கண்டுபிடிச்சோம், இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து போகிறோம், சேர்த்துனோன்னு என்ன கிடைக்கும் நமக்கு, அவங்க சொன்ன அந்த நாற்கரம் குவாடிலேட்டரில் இப்படி தான் இருந்துச்சு, ஏபிசிடி, இதுக்கு வந்து நமக்கு ஏரியா கிடைச்சிடும். ஓகேவா, இப்போ ரெண்டையும் சேர்த்து போகிறோம், அதாவது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா, பாருங்கள், இதுக்கு வந்து ஏபிசியின் பரப்புன்னா 60, இதுக்கு வந்து 90, ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அவ்வளோதான், அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, குவாடிலேட்டரினுடைய ஏரியா என்ன ஏபிசிடிக்கு, 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேவா, ஓகேவா குட்டீஸ், என்னோட சம்மெல்லாம் பிடிச்சிருக்கா, புரியுதா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.